ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஷேன்கான். ஏன்டா புதுசாக இன்னைக்கு வந்து காரில் வந்து வீடியோ பண்ண பார்க்குறீங்களா? ஆமாங்க, அது ஒரு சின்ன ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுத்தான்ட்டு. ஸோ அந்த மாதிரி மழை டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு சர்வீஸ் வந்து அதிகமாக வரும் ஜென்ரலாகவே. ஸோ அந்த மாதிரி மழை சர்வீஸும் நம்ம வந்து கொடுக்காமல் இருக்க முடியாது. ஸோ வந்து அதில் வந்து சர்வீஸை வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணி எது எமர்ஜென்சி சர்வீஸோ அது வந்து நம்ம முக்கியமாக வந்து நம்ம கிளைண்ட்ஸ்க்கு வந்து நம்ம எப்பவுமே ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா காரில் போய் நம்ம வந்து சர்வீஸ் கொடுத்து போயிட்டுருக்கோம். ஸோ மெயினாக வந்து ஸ்டோரேஜே இஷ்யூ ஆயிடுச்சு, ஹார்ட் டிஸ்க்கு ஒர்க் ஆகலை. ஸோ அந்த மாதிரி மேஜர் இஷ்யூ வந்து நாங்கள் மேக்ஸிமம் அட்டன் பண்ணிடுவோம். இம்மீடியட்டாக நம்ம பார்க்குறதா பார்ப்போம். சின்ன சின்ன விஷயம் டிவியில் வரல, மொபைலில் ஆன்லைன் வரல அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கேட்டகரைஸ் பண்ணி கொஞ்சம் மழை கொஞ்சம் நின்றதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ இது எப்படி நடக்குது, இது எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ஐடியாஸ் தான் வந்து நம்ம கொடுக்கலாங்கிறதா இந்த வீடியோ. ஸோ இது எதனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜென்ரலாக மழை வர டைமில் அதிகமாக சர்வீஸ் வருதுன்னா, ஒன்று நம்ம கேமரா வந்து எல்லாருமே நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னென்னா, கேமரா இன்ஸ்டால் பண்ணோடனே அதை அதோட மறந்துடுவோம். ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து அதை பற்றி நம்ம நினைக்கிறதே இல்லை. ஸோ அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம விட்டுறது. ரெண்டாவது வந்து நம்ம டிஎன்ஏபியோட எலக்ட்ரிசிட்டியோட இன்கமிங் வந்து வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், ப்ளஸ் வந்து நம்ம ப்ராப்பராக கிரவுண்டிங் பண்ணியிருக்க மாட்டோம், ஈபியோட கிரவுண்டிங்கே இருக்கட்டும் சொல்லி விட்டுருப்போம். இல்லை இனிஷியலாக அது நல்லா இருந்திருக்கலாம் சொன்னீங்க, அப்படியே விட்டுருப்பீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கிரவுண்ட் வந்து லோயர் டைம் ஆகும் ஜென்ரலாகவே இந்த மாதிரி மழை டைமில். ஸோ அதை வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ராப்பர் இடத்தையும் வச்சுருக்கணும். ரெண்டாவது நியூட்ரல் பஸ் இடத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு அதையும் நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணி பிலோ 3 வேலையில் வச்சுருந்தோம்னா நமக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலாக எல்லோரும் பண்ணுவாங்கன்னா இன்றைக்கி மிகப்பெரிய கம்பெனிலேயே வந்து அதை பண்ணுறதில்ல, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அந்தளவுக்கு செலவு பண்ணி ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வைக்க முடியாது சின்ன சின்ன வீட்டில் இருக்கிறவங்களாம். ஸோ அவங்க வந்து இது எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி மழை டைமில் ஜென்ரலாக டிவியில் கனெக்ட் பண்ணியிருந்தோம் நம்ம வந்து வியூ பார்க்குறக்கு எண்ணியரை, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அதை வந்து அன்பிளக் பண்ணி விடணும். என்ன காரணம்னா, டிவியில் நம்ம வேறு ஏதாவது நம்ம செட்டாப் பாக்ஸோ டீடெயில்ஸோ கொடுத்துருப்போம், அது மூலிமா லைட்டிங் பாஸ் ஆகி ஹெச்டிஎம்ஐ போர்ட் வழியாக போய் பாக்ஸ் அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பாக்ஸோட போர்ட்டு ப்ளஸ் ஈதர்நெட் போர்ட்டு, சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க்குமே வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து ஜென்ரலாக வீக் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அது 24/7 365 டேஸ் ஓடிட்டே இருக்குங்காட்டி, வாரண்டி 2 இயர்ஸ் தர்றாங்க. பட் அதை தாண்டி சில ஹார்ட் டிஸ்க்லாம் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் ஒரு நான் கண் கூட 12 இயர்ஸ் ஒன்று ஹார்ட் டிஸ்க்லாமே பார்த்துருக்கேன். ஸோ அது வந்து ரொம்ப ரேர் கேஸில், ஜென்ரலாக நம்ம இருக்கிற ஃப்ளக்சுவேஷனுக்கு அவ்வளோலாம் தாங்கறதில்ல, வாரண்டி பீரியடுக்கு ஒன்றாவே போதும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இன்றைக்கி ஹார்ட் டிஸ்க் மேனுஃபேக்சரும் பண்ணுறாங்க. ப்ளஸ் ப்ரைஸ் காம்படிட்டிவ்னஸ் ஆகும்போது உங்களுக்கு அவங்க குவாலிட்டியும் கம்ப்ரமைஸ் பண்ணுறாங்காட்டி. ஸோ அந்த என்ன ப்ராண்டு நீங்கள் எடுத்தாலும் அந்த 2 இயர்ஸ் வாரண்டி பீரியடுக்காக தான் அவங்க கவர் அடிச்சு கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு நம்ம கையிலிருந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து ஹெச்டிஎம்ஐ போர்ட்டை ரிமூவ் பண்ணி விட்றணும். ஆன்லைனில் ஈத்தர்நெட்டில் இன்டர்நெட்டில் பார்க்குறத பார்த்துக்கலாம், அது எந்த இஷ்யூ வராது. ரெண்டாவது ப்ராப்பர் கிரவுண்டிங் இடத்த வந்து செக் பண்ணிக்கணும். வேறு எங்கேயாவது உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியோட லீக்கேஜ் இருக்கா, இந்த மாதிரி மழை டைமில் ஷார்ட் சர்க்யூட் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கா, ஒயர்ஸ் எதாவது எக்ஸ்டர்னலாக வெளியே ஓப்பன் ஒயரிங் பண்ணிக்கிறீங்க எலக்ட்ரிக்கல் அப்படின்னா வீட்டுக்கு வெளியே பண்ணிக்கிறீங்களா, அவரோட பைப்ஸ் எல்லாம் டேமேஜ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இந்த மாதிரி டைமில் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா ஜென்ரலாக எம்சிபி வச்சுருப்போம், சில பக்கம் எம்சிபி வச்சுருக்க மாட்டாங்க. ரெண்டாவது நிறைய எலக்ட்ரிஷியன்ஸுக்கு வந்து நாலேஜ் இல்லாமல் எம்சிபி வந்து 6 ஆம்ஸ் போடுற எம்சிபியில் வந்து 20 ஆம்ஸ் போட்டிருப்பாங்க. ஏன்னா 6 ஆம்ஸு 10 ஆம்ஸ் எல்லாமே வந்து ஒரே ரேட்டிங்கில் இருக்கும், ரேட் வந்து ஒரே ப்ரைஸில் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதிகமாக ஆம்ஸ் வாங்கி போடலாமேன்னு சொல்லி வாங்கி போடுவாங்க, அது வந்து கான்செப்ட் படி தியரி படி தப்பு. ஸோ அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ அது மேக்ஸிமம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா எலக்ட்ரிஷியனோட ஸ்கோப்பில் வந்துடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த மாதிரி இந்த விஷயத்தை தவிர்க்கறதுக்கு என்ன பண்ணலாம்னா, எச்சுமே போட்டு ரிமூவ் பண்ணி விட்ருங்க கம்ப்ளீட். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி விஷயத்தை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஜென்ரலாக வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறது நல்லது. ஸோ சிசிடிவி ஆஸ்பெக்டில் நம்ம ஆஃப் பண்ண முடியாது, நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அது தாராளமாக பகல் டைம் இந்த மாதிரி ஈவினிங் நம்மளால் பெய்யுது அப்படின்னா நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், இடி அதிகமாக இடிக்குது அப்படின்னு ஆஃப் பண்ணிக்கலாம். நைட் டைம் ஆப்வியஸாக நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது. நைட் டைம் நம்ம என்ன பண்ணலாம், எச்சுமே ரிமூவ் பண்ணி விட்ருங்க கேபிளில். ஸோ டிவியிலேருந்து எச்சுமே ரிமூவ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது. ஸோ எதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் 365 டேஸில் வந்து 2-3 டேஸ் நம்ம கேமரா ஓடினாலும் பரவாயில்ல, பட் உங்களுக்கு கையிலேருந்து எக்ஸ்பென்ஸ் வைக்காமல் இருக்கும். நம்ம இருக்கிற டைமில் அதை நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வெளியூரில் இருக்கிறோன்னா அதை அவாய்டாக பண்ண முடியாது, சில லாஸஸை வந்து நம்ம பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே வாரண்டியில் வந்து கம்ப்ளைண்ட் கிளைம் பண்ண முடியாது. இந்த மாதிரி வந்து இடிச்சு நம்ம வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஈவன் த பிராண்ட்ஸுமே வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன ரீசனாக உள்ளுக்குள்ளே மல்டிபிள் காம்போனன்ட்ஸ் ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ அந்த மல்டிபிள் காம்போனன்ட்ஸை சேஞ்ச் பண்ணுற காஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம புதுசே போட்டுடலாம். ஸோ இதுதான் ஃபேக்ட்டு.
ஸோ சின்ன ஒரே ஒரு போர்ட் போச்சுன்னா நம்ம பண்ணிடலாம். இப்போதே பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஏ போனச்சுன்னா ஈத்தர்ன்ட்டு போகும், ஈத்தர்ன்ட்டு போச்சுன்னா விஜே போகும், அந்த லைனே போயிடும். ஸோ அது ஆப்வியஸாக எல்லாம் அவுட்புட் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம போர்டே மாத்திரை தான் நமக்கு உண்டான அதுக்குண்டான ஒரே சொல்யூஷன். இந்த மாதிரி காஸ்ட் அவாய்ட் பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து நீங்கள் சேஃபாக இருந்துக்குங்க. எல்லோரும் வந்து இந்த மழை டைமில் வீட்டில் சேஃபாக இருங்க. தேங்க்யூ, பை பை.